நீட் தேர்வு முறைகேட்டை விசாரிக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி பாஜக அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டம். தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் அனுமதி வழங்க வேண்டும். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் 2வது நாளாக மானிய கோரிக்கை விவாதத்தை புறக்கணித்த அதிமுக கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேச அனுமதி அளிக்கவில்லை என்று கூறி வெளிநடப்பு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எதையும் மறைக்கவில்லை. சிபிஐ விசாரணை தேவையில்லை என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு நாளையும் மிக கனமழை எச்சரிக்கை. 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். ரயில்களை பராமரிப்பதில் ரயில்வே துறை அலட்சியம் காட்டுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். தமிழ்நாட்டுக்கு ஓட்டை உடைசல் ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுவதாகவும் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.